ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 2 பதம் 54 மற்றும் 55 ரெண்டு ஸ்லோகங்கள் இன்றைக்கி படிக்க இருக்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராய நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரையே நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நேஷ்டிகி. அர்ஜுன உவாச்ச சித பிரஜ்ஞஸ காபாஷ சமாதிஸ்தஸ்ய கேசவ சிததீ கிம் பிரபாஷேத கிம் ஆசித் பிரஜதே கிம். மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் வினவினான், தெய்வீக உணர்வில் இவ்வாறு நிலை பெற்றவரின் அறிகுறிகள் யாவை? அவனது மொழி என்ன? எவ்வாறு பேசுவான்? எப்படி அமர்வான்? எப்படி நடப்பான்? இதுக்கு பகவானுடைய பதில், ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரஜஹாதியதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டா சித பிரஜஸ்ததோச்சதே. புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போதொருவன் தனது மனக்கற்பனையினால் எழும் புலநுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மையடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சிலாகையா சத்ஸ்வரூ மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்யதேஷதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவசாதி கௌரபக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இந்த பகவத்கீதை 2வது அத்தியாயம் கீதையினுடைய உட்பொருள் சுருக்கம், கீதையுடைய கண்டென்ட். கிருஷ்ணா வந்து கீதையில் நமக்கு என்ன சொல்ல வர்றாரோ அதை வந்து முன்கூட்டியே ஒரு சுருக்கமாக இந்த அத்தியாயத்தில் கொடுக்குறாரு. இப்போது நம்ம இன்றைக்கி படிக்கிற ஸ்லோகம் 54லேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில், அதாவது ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, தன்னை உணர்ந்த ஆத்மா வந்து எப்படி இருப்பார், எந்த மாதிரி நடந்துக்குவார் அப்படிங்கிற கேள்வி வந்து அர்ஜுனன் கேட்குறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்களில் வந்து கிருஷ்ண ஆத்மா பற்றி சொன்னார். ஆத்மானா என்ன, அதோடைய தத்துவங்கள், ஆத்மா பற்றிய மகிமைகளை வந்து கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகாக ஆத்மாவுடைய தாத்பரியத்தை வந்து எடுத்து வச்சார். ஸோ கிருஷ்ணா வந்து ஆத்மாவுடைய தாத்பரியத்தை எடுத்து வைத்தது மட்டும் இல்லை, பக்தி தொண்டுடைய மகிமையை பற்றியும் அடுத்தடுத்து சொல்லிட்டு வந்தார். இப்போ இங்கே அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி, அர்ஜுனன் ஒரு சந்தேகம் கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாரு? தெய்வீக உணர்வில் இவ்வாறு நிலை பெற்றவனின் அறிகுறிகள் யாவை? அவனது மொழி என்ன? எவ்வாறு பேசுவான்? எப்படி அமர்வான்? எப்படி நடப்பான்? ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவுடைய செயல்கள் எப்படி இருக்கும், அவர் எந்த மாதிரி பேசுவார், எந்த மாதிரி நடப்பார், எப்படி இருப்பார் அப்படிங்கிறத இப்போ அர்ஜுனுடைய கேள்வி. ஸோ இதில் வந்து ஒரு 4-5 கேள்விகளை வந்து அர்ஜுனன் அடுத்தடுத்து கேட்குறார். இப்போ அதுக்கு வந்து கிருஷ்ணா வந்து என்ன பதில் உரைக்கிறாரு அப்படிங்கிறதும், அது சம்மந்தமாக நம்ம பிரபுபாதர் என்னென்ன சொல்லியிருக்காங்க, நம்ம நடைமுறையில் எப்படி அதை பயிற்சி பண்ணுறதுங்கிறது தான் இன்றைய உபன்யாசத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, எப்போது ஒருவன் தனது மனக்கற்பனையினால் எழும் புலனுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் திறந்து தூய்மையடைந்த மனதுடன் தன்னில் திருப்தியடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். அதாவது ரெண்டு நிலை இருக்குது பகவத்கீதையில் வந்து. கிருஷ்ணா வந்து பிரம்மபூதா ஜீவபூதா. ஜீவபூதானா இந்த உடல் சார்ந்தது, நான் இந்த உடல் அப்படின்னு இந்த உடல் சார்ந்த செயலில் ஈடுபடுவது தான் ஜீவபூதா. ஸோ பிரம்மபூதானா தன்னை உணர்ந்தவர். பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோக்ஷதி நகாங்க்ஷதி சம சர்வேசு பூதேஷு மத் பக்தி லபதே பராம். கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார், பிரம்மபூதா தன்னை உணர்ந்த ஆத்மா, தன்னை உணர்ந்த ஆத்மா எப்படி இருப்பார், எந்த மாதிரி பேசுவார், எந்த மாதிரி நடத்துக்குவாருங்கிறது தான் கிருஷ்ணா வந்து தன்னுடைய பக்தர்கள், பக்தி தொண்டு செய்யக்கூடிய பக்தர்கள் எப்படி இருப்பாங்க. இப்போ இந்த உலகத்தில் வந்து யாருமே பேசாமல் இருக்க முடியாது, பேசாதவங்கள பேசுகிறாங்க, கேட்குறாங்க, நடக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, எல்லா செயல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்க. நம்ம நேற்று உபன்யாசத்தில் படிச்சுட்டு இருந்தோம், செயல் பண்ணாமல் இருக்க முடியாது,
அட்லீஸ்ட் உயிர் வாழ்றதுக்கு வேண்டியாவது, குறைந்தபட்சம் உயிர் வாழ்றதுக்கு வேண்டியாவது, வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வேண்டியாக ஒருத்தர் செயல் பண்ணி தான் ஆகணும். அப்போது கர்மிகள் பௌத்திகவாதியுடைய செயலுக்கும் ஒரு கிருஷ்ண பக்தன் ஒரு தண்ணி உணர்ந்த ஆத்மாவுடைய செயலுக்கும் எப்படி இருக்கும், அவர் என்ன பண்ணுவாருங்கிறத கேள்வி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, தண்ணி உணர்ந்த ஆத்மாவுக்கூட முதல் அவங்க இந்த நல்ல தண்ணி உணர்ந்த நிலையில் இருக்காங்க. நான் இந்த உடலில் நான் ஆத்மாங்கிற நிலையில் இருக்கிறவங்க முதல்ல வந்து அவங்க மனது, அவங்களுடைய மனது வந்து தூய்மையாக இருக்கும், மனது வந்து கட்டுப்படுத்தியிருப்பாங்க. என்ன கிருஷ்ணன் என்ன சொல்ற ரொம்ப அழகாக, எப்போது ஒருவன் தனது மனக்கற்பனையாலும் புலனுகுறிச்சிக்கான எல்லா ஆசைகளையும் திறந்து, மனக்கற்பனையில் இருக்க மாட்டாங்க. மனக்கற்பனையாளர்கள் இருக்காங்க இல்லையா, மனதில் வந்து வரக்கூடிய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மனதோடைய வேலை என்னது, சிந்திக்கிறது, திங்கிங், ஃபீலிங், வில்லிங், அதாவது சிந்திக்கிறது, அதை பற்றி அதை நினைக்கிறது, அப்புறம் அதை செயல்படுத்த நினைக்கிறது, ஃபீலிங். ஸோ இந்த மூணு தான் மனதோடைய வேலை. ஸோ மனதோடைய வேலை திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு, மனதோடைய வேலை வந்து திட்டம் போட்டே இருக்கிறது தான். ஸோ இருக்கிறதுலே வந்து பெரிய சவால் என்னென்னா, நமக்கு ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சவால் வந்து மனதை கட்டுப்படுத்துறது தான். மனதை கட்டுப்படுத்தாமல் ஒருத்தர் வந்து கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய முடியாது, ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியாது. ஸோ ஆன்மீக வாழ்க்கையுடைய முதல் படி என்னதுன்னா மனதை கட்டுப்படுத்துவது, அதுதான் யோகா. யோகா இந்திரிய சம்யமா, யோகானா இந்திரிய புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்துவதா யோகா. இப்போ யோகத்தில் வந்து ஒருத்தர் பக்குவம் அடையணும்னா என்ன பண்ணணும், மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாமல் ஒருத்தர் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. இந்த பௌதிக உலகத்தில் வந்து நம்ம எல்லா பிரச்சனைகளும் சந்திச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய மனது தான். நம்ம மனது தான் வந்து ஏற்றுக்கொள்வது, நிராகரிக்கிறது. மனது என்ன பண்ணுது, சில விஷயங்களை நமக்கு பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கும், பிடிக்கலன்னா நிராகரிக்கும். இவன் எனக்கு வேண்டியவங்க நண்பர்கள், இவங்க வேண்டாதவங்க, இது எல்லாமே மனதிலேருந்து தான் ஏற்படுது. எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க, நண்பன், எதிரி, அப்புறம் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலை. ஸோ இதெல்லாமே மனதுடைய உந்துதல், மனதிலால் வரக்கூடிய பிரச்சனைகள். அதனால தான் வேத காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, யோகிகள் ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணக்கூடியவங்க தனி இடத்துக்கு போயிடுவாங்க, தனி இடத்துல காட்டில் போயிட்டு மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவாங்க. ஏன்னா மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாமல் நம்ம முன்பே பேசின மாதிரி பக்குவம் அடைய முடியாது. ஸோ கிருஷ்ணா இங்கே வந்து அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த அடுத்தடுத்து கிருஷ்ணா சொல்லிகிட்டே வர போகிறார். ஸோ நம்ம இப்போ வந்து 55வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணா சொல்கிறார் இல்லையா, 56, 57, 58, 59. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களை கிருஷ்ணா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்டு வர்றார். அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு, ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, ஒரு பக்குவமான யோகி, ஒரு பக்தர் எப்படி இருப்பார், அவருடைய செயல் எப்படி இருக்கும், அவர் எந்த மாதிரி பேசுவார், எந்த மாதிரி நடந்துக்குவார், அவர் எப்படி பழகுவார், எல்லா விஷயங்களையும் வந்து ஒன் பை ஒன்னாக கிருஷ்ணா வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். கிருஷ்ணா வந்து விளக்குறார், அவர் வந்து சொல்கிறார் நமக்கு டைரெக்டாக. ஸோ அப்போது இந்த ஸ்லோகத்தை கிருஷ்ணா சொல்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, புலனுகுறிச்சிக்கான எல்லா ஆசைகளையும் திறந்து தூய்மையடைந்த மனதுடன் தண்ணில் திருப்தி அடைகின்றானோ ஆத்மாராமா. ஆத்மாராமன்னா தண்ணில் திருப்தி அடை, வெளியிலேருந்து அவரை சந்தோஷப்படுத்தின அவசியம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணா வந்து ஆத்மாராம், கிருஷ்ணா வந்து அவரை யாரும் வெளியிலேருந்து திருப்திப்படுத்த வேண்டியதில்லை, கிருஷ்ணா வந்து தண்ணில் திருப்தி அடைகிறவர். அதே போல் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யக்கூடிய பக்தர் இருக்கார் இல்லையா, படிப்படியாக வந்து கிருஷ்ணனுடைய குணங்கள் அவருக்கு ஏற்படுது இல்லையா. சாஸ்திரம் பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, யஷ்யாஷ பக்தீர் பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாதே சுரா ஹராவ பக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரத சதாவதோ பகி. அதாவது கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்து பக்தி தொண்டு செய்யக்கூடிய பக்தர்கிட்ட, ஒரு பக்தர் வந்து பக்தி தொண்டு செய்கிறாருன்னா அவர் வந்து நல்லபடியாக பக்தி தொண்டு செய்யும்போது என்ன ஆயிடுது, அவர்கிட்ட எல்லா தேவதையோட நல்ல குணம், 33 கோடி தேவன்மார்கள்கிட்ட உள்ள எல்லா நல்ல குணம் ஒரு பக்தர்கிட்ட உண்டு. யஷாச பக்தி பகவத் அகிஞ்சனா, அகிஞ்சனானா மனம் பிளராமல், மனம் தளராமல், இடையராது, தொடர்ந்து முழு மனதோட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி தொண்டு செய்யக்கூடிய அந்த தூய்மையான பக்தர், ஒரு சுத்த பக்தர். இந்த சுத்த பக்தர்கிட்ட 33 கோடி தேவதை உள்ள நல்ல குணம் வந்துடும். யஷாச பக்தி பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாதே சுரா, சுரானா தேவர்கள், எல்லா தேவர்கிட்ட உள்ள குணமும் ஒரு பக்தர்கிட்ட வருது. அதே சமயம் ஹராவ பக்தச குதோ மகத் குணா, பக்தன் இல்லாதவன்ட்டு என்ன நல்ல குணம் இருக்க போகுது, மனோரதசன தாவதோ பகி, மனோரதைங்கிற குதிரையில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மனக்கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மனதில் நிறைய கோட்டைகளை கட்டிட்டு இந்த மனக்கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ பக்தர் அல்லாதவர்கிட்ட வந்து பேரளவான குணங்கள் தான் இருக்கும், பக்தர்கள்ட்ட தான் தெய்வீகமான குணம் இருக்கும் அப்படின்னு பாகவதம் நமக்கு சொல்லுது. அப்போது நம்ம வந்து இந்த மனது வந்து ஒருநிலைப்படுத்துறது தான் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இது. நம்ம செய்ய வேண்டிய முதல் கட்டம் என்னென்னா மனதை ஒருநிலைப்படுத்துறது தான்.
இந்த ஒன்றுனுக்கு தொடர்பு இருக்குது. கிருஷ்ணா வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பகவத்கீதையில், இந்திரியாணி பராராகு இந்திரியப்ப பரமனகா மனசஸ்து பராபுத்தி யோபுத்தே பரதர்ஷபா. இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, நம்ம புலன்கள், இந்த புலன்களை விட உயர்ந்தது மனது. ஏன்னா நம்மளுடைய செயல் எங்கேருந்து ஆரம்பிக்குது, புலன்கள் இருந்து ஆரம்பிக்குது. கண் வந்து எதாவது பார்க்கணும், காது எதாவது கேட்கணும், வாய் ஏதாவது பேசணும், புலன் உறுப்புகள் கை காலில் ஏதாவது செய்யணும். ஸோ இந்திரியங்கள் வந்து புலன்கள் வந்து புலன்பு விஷயங்கள் நோக்கி ஓடும். புலன்களுடைய நேச்சர் என்னென்னா புலன்பு விஷயங்கள் நோக்கி ஓடும். அந்த புலன்களோட உயர்ந்தது மனது. மனது நினச்சா புலன்களை வந்து இழுக்கலாம், கட்டுப்படுத்தலாம். அப்போ மனதை விட உயர்ந்தது புத்தி. ஒருவேளை மனதும் புலன்கள் பின்னாடி ஓடுதுன்னு வைங்களேன், புத்தி வந்து சொல்லலாம் இல்லை இல்லை போகக்கூடாது. ஏன்னா புத்தி உயர்ந்தது ஆத்மா, புத்தியோட உயர்ந்தது ஆத்மா. கிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்திரியாணி பராராகு இந்திரியப்ப பரமனகா மனசஸ் பராபுத்தி யோ புத்தே பரதர்ஷபா. அதனால தான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ் தேகினா ரசோவத்தியம் ரசோ வச்சு பரம் திருஷ்டுவானி வர்த்ததே. நம்ம புலன்களுக்கு வந்து மிக உயர்ந்த டேஸ்ட் கொடுக்கணும். சின்ன மிக உயர்ந்த விஷயத்தை நம்ம பழகிட்டோம்னா சின்ன விஷயங்கள் நமக்கு ஈடுபாடு வராது, சின்ன ஆசைகள். கிருஷ்ணாவுடைய சேவை வந்து பேரின்பம், மிக உன்னதமான இன்பம். அந்த கிருஷ்ணாவுடைய சேவையில் வந்து நம்ம ஆனந்தம் அனுபவிக்க பழகிட்டோம்னா சின்ன சின்ன பௌதிக விஷயங்களில் வந்து நமக்கு பற்றுதல் வராது. ஸோ அதுக்கு பயிற்சி கொடுக்கணும், பயிற்சி. ஸோ அதனால தான் வேத காலங்களில் முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க, தனி இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா நகர வாழ்க்கையின் போது சிட்டிக்குள்ளே இருந்தால் என்னாகும், ரஜோகுணம் தீவிர குணம் இருக்கும், அறியாமை குணம் இருக்கும், பின்ன நிறைய தொந்தரவுகள்லாம் இருக்கும். அவங்க வந்து யோகத்தில் பக்குவம் அடைய முடியாது. அப்போ யோகிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, தவம் பண்ணுறவங்களாம் காட்டுக்கு போயிடுவாங்க, தனி இடத்துல போய் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஏன் அவ்வளோ முயற்சி பண்ணணும், காரணம் என்னென்னா மனங்களையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாமல் அவர் வந்து தன்னில் திருப்தி அடைய முடியாது. அப்போ அந்த யோகி என்ன பண்ணுறாரு, தனி இடத்துல போய் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. உதாரணத்துக்கு விஸ்வாமித்ர முனிவர், விஸ்வாமித்ர முனிவர் வந்து ஒரு பெரிய ராஜா, ராஜ ரிஷி, பெரிய மன்னராக இருந்தார், சக்கரவர்த்தியாக இருந்தார். ஆனால் அவருக்கு என்னென்னா அந்த ராஜாவுடைய சக்கரவர்த்தியுடைய மதிப்பை காட்டிலும் ஒரு பிராமணர், ஒரு முனிவருக்கு நிறைய சக்தி இருக்கிறத உணர்ந்தார். வசிஷ்டருடைய விஸ்வாமித்தருக்கும் வசிஷ்டருக்கும் நடக்கூடிய அந்த மன போராட்டத்தில் வந்து அந்த சின்ன பிரச்சனையில் வந்து விஸ்வாமித்திர முனிவர் அப்போ தான் முடிவு பண்ணார். காரணம் என்னென்னா வசிஷ்ட முனிவர்கிட்ட காமதேனு பசு இருந்து, சுரபி பசு நந்தினி. ஸோ அந்த சுரபி பசு வந்து எல்லாரோட விருப்பங்களையும் பூர்த்தி பண்ணுச்சு. விஸ்வாமித்திர கூட வந்து ஆயிரக்கணக்கான வீரர்களையும் உணவு கொடுத்து அது வந்து சந்தோஷப்படுத்துச்சு. அப்போது அவர் வந்து என்னோட மிக உன்னதமான நிலையில் இருக்காங்கிறத விஸ்வாமித்திர புரிஞ்சினார். இப்போ நானும் அந்த நிலையை அடையணும், நானும் பிரம்ம ரிஷி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திர தவம் பண்ண போகிறார். காட்டில் போய் தனி இடத்துல போய் மனதையும் புலன்களை கட்டுப்படுத்தி தவம் செய்கிறார். 10,000 வருஷங்கள், எத்தனை வருஷம், 10,000 வருஷம் வந்து தனி இடத்துல போய் தவம் பண்ணுறார். கண்களை இருக்க மூடிட்டு ஓம் 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 அப்படின்னு தவம் பண்ணிட்டுருக்கார். ஸோ என்ன ஆயிடுதுன்னா விஸ்வாமித்திர முனிவர் வந்து இந்த மாதிரி கடுமையாக தவம் பண்ணவும் இந்திரனுக்கு பயம் வந்துடுச்சு. ஸோ இந்திரன் நினச்சிட்டாரு, இவர் எங்கேயோ தன்னுடைய பதவிக்கு வந்துடுவாரோ. ஏன்னா பூலோகத்தில் வந்து யாராவது கடுமையாக தவம் பண்ணாங்கன்னா அந்த தவத்தினோட வலிமையினால் அவங்க இந்திரனுடைய பதவி அடைய முடியும். ஸோ இந்திரன் என்ன பண்ணார், விஸ்வாமித்திரனுடைய தவத்தை கெடுக்கிறதுக்காக ஒரு தேவதை அனுப்புகிறார், மேனகா. ஸோ மேனகா வந்து அப்சரஸ், தேவமங்கை. ஸோ மேனகா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான யங் கேர்ள், ரொம்ப அழகான பொண்ணு. ஏன்னா தேவலோகத்தில் மங்கைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க வந்து பியூட்டி பார்லருக்கு போக வேண்டியதில்லை, இயற்கையாக அதை செயற்கையாக தங்களை அழகுபடுத்திக்க வேண்டியதில்லை, அவங்க இயற்கையாகவே அழகாக இருப்பாங்க. அது ஒரு கிஃப்ட்டு, அவங்க பரிசு தேவலோகத்தில். அப்போது அந்த தேவமங்கை மேனகா வந்து விஸ்வாமித்திர முன்னாடி வந்துட்டு வராங்க. இப்போ விஸ்வாமித்திர கண்ணு மூடி தான் இருக்கார், ஆனால் மேனகையுடைய கொலுசு சத்தம் கேட்குது, சிங் 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 சிங். என் கொலுசு சத்தம் கேட்டவுடனே விஸ்வாமித்திர முனி கண்ணு திறந்து பார்க்குறாரு மேனகா. மேனகாவோட அழகில் அப்படியே மயங்கிடுறாரு. மேலகில் மயங்கினோடனே மேனகாவும் விஸ்வாமித்திரனும் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க குழந்த பிறகு சகுந்தலா, பின்னாடி காளிதாஸுங்கிற பையன் வந்து சகுந்தலா அப்படியே சரித்திரத்தை எழுதியிருக்காங்க. அப்போ தான் விஸ்வாமித்திரர் தன்னுடைய வீழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டார். ஐயோ, நான் இவ்வளோ வருஷமாக தவம் பண்ணது ஒரு பெண்ணுடைய கவர்ச்சி, இந்த புலன்பத்துக்கு நான் அடிமையாயிட்டேனே, இந்த புலன்களுக்கு அடிமையாகி நான் அந்த தவத்திலிருந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விஸ்வாமித்திர முனிவர் 10,000 வருஷம் தவம் பண்ணுறார். சிந்தனை என்ன பண்ணுறார், திரும்ப இந்திரன் வந்து திரும்ப இன்னொரு தேவதை அனுப்பிச்சு வைக்கிறார், ரம்பா. ஸோ ரம்பா வந்த உடனே விஸ்வாமித்திர முனி புரிஞ்சிருச்சு, திரும்ப ஒரு தேவதை வந்து என்னுடைய தபத்தை கெடுக்கிறதுக்காக வரான்னு சொல்லிட்டு பயங்கரமான கோபத்தோட விஸ்வாமித்திரர் கண்ணை திறக்கும்போது ரம்பா அப்படி எரிஞ்சு பசுமாயிடும். ஸோ இப்படி செயற்கையான முறையில் மனதை கட்டுப்படுத்துகிறது மிக மிக கடினமானது.
திரும்ப ஒரு 10,000 வருஷம் தவம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. அப்போது என்ன தான் நம்ம வந்து தனி இடத்துல போய் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாலும் செயற்கையான முறையில் வந்து அவ்வளோ சுலபமாக நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது. மனதை வந்து ஏய் மனதை நீ எதுவும் பண்ணாத எதுவும் பண்ணாதேன்னு சொல்ல முடியும். மனது வந்து கட்டுப்படுத்துறத விட அதை என்கேஜ் பண்ணும், மனதை வந்து அதுக்கு உண்டான வேலை கொடுக்கும், இல்லைன்னா அது தொந்தரவு பண்ணும். இது இவ்வளோ என் விஸ்வாமித்திரமுனி காட்டில் இருந்தார். சௌபரி முனிவர் வந்து தண்ணிக்கு அடியில் யமுனாவோடைய ஏரி யமுனா நதியோட ஏரிக்கு அடியில் போய் தவம் பண்ணுறார் சௌபரி முனிவர். ஸோ சௌபரி முனிவரும் அதே மாதிரி தான், இந்த முனிவர்கள் ரிஷிகள்லாம் வந்து கடும் தவம் பண்ணுவாங்க. தன்னுடைய மனதை புலன்களை கட்டுப்படுத்தி இந்த தவத்தில் சித்தியில் மிக பக்குவமான நிலை அடையணும், பிரம்மத்தோடு கலக்கணும், இல்லை பரமாத்மோடு ஒன்றாயிடணும், இல்லை மிக சிறந்த சித்திகளை அடையணும், அனிமா மகிமா லகிமா இஜிதா ஒஜிதா பிரார்காமியா பிராராப்தி இந்த மாதிரி நிறைய சித்திகள் அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு கடுமையான தவம் செய்யணும். ஸோ சௌபரி முனிவர் வந்து யமுனாவுடைய வாட்டர் அண்டர் வாட்டர் உள்ளே போய் தண்ணிக்கு அடியில் போயிட்டு கடுமையான தவம் செய்கிறார் 1000 வருஷங்கள். பட் சௌபரி முனி ஒரு நாள் கண்ணை திறந்து பார்க்கும்போது ரெண்டு மீன் வந்து உல்லாசமாக இருந்து ரெண்டு மீன் வந்து புலன் அனுபவிச்சுட்டுது. அதை பார்த்தோன்னே சௌபரி முனிவருக்கும் ஓ நான் வந்து இந்த மாதிரி ஏன் தவம் செய்துட்டுருக்கணும், நானும் அனுபவிக்கலாமே அப்படின்னு அந்த புலன்களுடைய உந்துதலால் அவர் தண்ணியிலேருந்து வெளியில் வர்றார். யமுனாலேருந்து வெளியில் வந்து மதுராவுடைய மன்னர்கிட்ட போகிறார். மதுராவுடைய மன்னர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து உங்களுடைய ராஜகுமாரி உங்கள் இளவரசி நான் கல்யாணம் பண்ணணும். தென் மன்னர் வந்து இரண்டாவது முனிவர் இப்படி வந்து கேட்குறாரு என்ன செய்கிறது, ஒரு பிராமணர் கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் இவர் ரொம்ப தன்னுடைய தபத்தினால் ரொம்ப மெழிஞ்சு போய் எலும்பெல்லாம் தெரியுது உடம்பில், தாடியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஒரு சடாமுடியெல்லாம் வச்சு ரொம்ப வயோதிகமாக இருக்கார், ரொம்ப ஓல்டு வெரி ஓல்டேஜ். ஏன் மன்னர் சொல்கிறாரு முனிவரே எனக்கு என்னுடைய மகள்களை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுல எனக்கு நிறைய மகள் இருக்காங்க, அதில் ஒருத்தர் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் உங்களை இந்த நிலைமையில் பார்த்தா எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவா, யார் விரும்புவாங்க உங்களை, அதெல்லாம் இருக்கட்டும் நீ வர சொல்லுவாங்களே அப்படின்னு சௌபரி முனிவர் சொல்கிறார். தென் அந்த முனிவருடைய 9 பெண்கள் சாரி அந்த ராஜா கிங் சக்கரவர்த்தியோட 9 மகள்களும் சௌபரி முனிவரை பார்க்க வராங்க. அப்போ சௌபரி முனிவர் தன்னுடைய தபத்தினால் இவ்வளோ செய்த அந்த தபத்தினால் வந்து என்ன பண்ணுறார், தபோ வலிமையினால் தன்னுடைய யோக சித்தினால் தன்னை ரொம்ப அழகான வாலிபனாக மாற்றிக்கிறார். ரொம்ப அழகு அப்படி அழகு அவ்வளோ தேகம்லாம் ரொம்ப ரொம்ப ஜபர்தஸ்தான ஒரு இளைஞனாக மாறிடுறார். இந்த 9 பொண்ணுகளும் பார்த்தாங்க, 9 பேருக்கும் ஒரு பிடிச்சி படுத்து எல்லோரும் சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஏன் இந்த மாதிரி சௌபரி முனிவர் அந்த 9 பெண்களையும் கல்யாணம் பண்ணிட்டு அவரோட இல்லற வாழ்க்கையில் இருக்கார். ஏன் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணார், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு உணர்ந்தார், ஐயோ நான் என்னுடைய தபத்திலேருந்து விழுந்துட்டேனே, இவ்வளோ காலம் நான் செய்த தபத்தை வந்து இதுக்காக பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து தவம் செய்திருக்க போகிற. ஸோ எப்படி யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தனி இடத்துல போய் முயற்சி பண்ணுறாங்க தன்னுடைய மனதை புலன்களையும் கட்டுப்படுத்தணும். ஆனால் கிருஷ்ண பக்தி வைஷ்ணவர்கள் வந்து அதை செயற்கையாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிருஷ்ண பக்தினாலே வந்து பக்தி தொண்டுனாலே நம்முடைய மனதை புலன்களையும் தூய்மைப்படுத்தக்கூடியதுதான். ஸோ இங்கே வந்து பக்தன் செயற்கையான முறையில் முயற்சி பண்ணுறதில்லை, அவர் இயற்கையாகவே கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபட ஆரம்பிக்கிறார், தன்னுடைய மனதை புலன்களையும் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துகிறார். உதாரணத்துக்கு ஹரிதாஸ் தாக்கூர் இருந்தார். ஸோ ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அன்றைக்கி ஹரிதாஸ் தாக்கூர் சரித்திரம் நம்ம படிச்சுருந்தோம், ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப அழகாக இருந்து. ஸோ ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமங்கள் சொல்லுவார், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படி வந்து ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமங்கள் ஹரிதாஸ் தாக்கூர் உச்சரிக்கிறார். அப்போ அவர் வந்து பேலாபுக்கூருங்கிற இடத்துல வந்து ஒரு கிராமத்தில் வந்து தங்கியிருக்கார், தங்கிட்டு அவர் பக்தி தொண்டு பண்ணுறார். இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூருடைய அந்த பக்தி அவருடைய தூய்மை அவருடைய புலநடக்கம் அவருடைய மன தூய்மை அவருடைய வாய்மை இதெல்லாம் பார்த்து அவருடைய பக்தி அவருடைய பகவான் நாமத்தின் மேலே உள்ள ஒரு சித்தை பகவான் மேலே உள்ள அன்பு இதெல்லாம் பார்த்து அந்த ஊரில் எல்லா ஜனங்களும் ஒரு மேலே ரொம்ப அன்பு செய்கிறாங்க, எல்லோரும் ஒரு மேலே ரொம்ப மரியாதையாக இருக்காங்க. ஹரிதாஸ் தாக்கூர் அந்த வைஷ்ணவர் மேலே எல்லோரும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிற மன்னர் சக்கரவர்த்திக்கு வந்து அவர் பொறாமை வந்துடுது, என்ன எல்லோரும் என்ன மதிக்காமல் இவனை போய் மதிச்சுட்டு இருக்காங்க, அப்போ இவனுடைய புகழை கெடுக்கணும், இவனை புகழை கெடுத்து இவனை வந்து வீழ்த்தணும், இவனை வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வீழ்த்தணுங்கிறதுக்காக ஒரு விலை மாது கூப்பிட்றேன், விலை மாது கூப்பிட்டு நான் உனக்கு பணம் தரேன், நீ போய் அந்த ஹரிதாஸ் தாக்கூரை உன்னுடைய வலையில் விளை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த விலை மாதும் வந்து ராஜாட்ட ஒப்பந்தம் பேசிட்டு ஹரிதாஸ் தாக்கூருடைய வீட்டுக்கு வராங்க, அவருடைய ஆசிரமத்துக்கு. ஹரிதாஸ் தாக்கூர் தினமும் அந்த துளசி மகாராணி முன்னாடி உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படி கண்டினியூஸாக 22 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் பகவானின் நாமத்தை உச்சரிக்கிறார்.
மீதி 2 மணி நேரம் தான் சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே, அதுவும் சில சமயம் கிடையாது. ஸோ அப்படி கண்டினியூஸாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ முதல்ல அந்த விலை மாதம் வந்து விதவிதமான போஸ்டரில் இதில் நின்று அவர் அட்ராக்ட் பண்ண பார்த்தேன், அவர் கவர்றாங்க. தென் ஹரிதாஸா கூட ஜபம் முடித்த உடனே அவர்கிட்ட அப்ரோச் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, காத்துட்டுருக்காங்க. இப்போ காத்துட்டு அன்றைக்கி நைட்டு பூரா அவர் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். காலையில் பொழுது விடிஞ்சிருது. அப்போ ஹரிதாஸா கூட பேசுகிறாரு, நீ வந்து என்னுடைய இடத்துக்கு வந்திருக்க, ஆனால் உன்னுடைய விருப்பத்தை என்னால் பூர்த்தி பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி இன்றைக்கி என்னுடைய மாலையை முடித்தோடனே, நான் ஜபம் முடித்தோடனே உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணிடுறேன், நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஜபம் பண்ணுறார். தென் அடுத்த நாளும் அதே மாதிரி கண்டினியூஸாக ஜாப் பண்ணுறாரு, அந்த பொண்ணு தூங்கிடுறான் கடைசியில். தென் அதுக்கப்புறம் அடுத்த நாள் சொல்கிறாரு, நேற்று பாருங்க என்னால் முடியல, என்னுடைய ஜபம் முடியல, ஏன்னா என்னுடைய குருவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் வந்து இந்த சபதம் இந்த விரதம் எடுத்திருக்கேன், நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ நாமும் ஜபிப்பேன்னு, அப்போ அதை நான் முடிக்காமல் உங்களை நான் வந்து திருப்திப்படுத்த முடியாது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, இன்றைக்கி எப்படியாவது உங்களுடைய விருப்பத்தை நான் பூர்த்தி பண்ணிடுறேன். இப்படி ஒரு நாள், 2 நாள், 3 நாள், இப்படி 4-5 நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த பொண்ணு வந்து காத்திருக்கா, இன்றைக்கி ஹரிதாஸ் சாக்குரா வந்து நம்ம வலையில் விழுந்துருவார், இன்றைக்கி நம்ம அவரை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கான். தென் ஃபைனலாக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நாமம், அந்த தூய பக்தருடைய ஹரிதாஸ்தருடைய நாம திருவாயிலேருந்து வரக்கூடிய அந்த திருநாமத்தை கேட்டு, பகவானின் நாமத்தை கேட்டு அந்த விலைமாதோடைய மனசு ரொம்ப மாறிடும், அவள் தூய்மையாயிடுறான். அவள் ஹரிதாஸ்தாக்குடைய தாமரை பாதங்கள் விழுந்து பிரார்த்திக்கிறாள், என்னை மன்னிச்சிடுங்க, நான் பெரிய குற்றம் எடுக்கிறதுக்காக வந்தேன், ஆனால் நீங்கள் ரொம்ப தூய்மையானவர், உங்களோட பக்தி உங்களுடைய அந்த நாமம் கேட்டு எனக்கு ரொம்ப என் மனதில் உள்ள அழுக்குகள்லாம் போயிடுச்சு. ஸோ தயவுசெய்து என்னை உங்கள் சிஷியை ஏற்றுக்கங்க, எனக்கும் இந்த நாமம் சொல்லிக் கொடுங்க, என்னையும் உங்கள் சீடராக ஏற்றுக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த விலை மாது வந்து என்னுடைய தவறை விழுந்து கதறி அழறான் ஹரிதாஸ் தாக்கூருடைய பாதங்களை விழுந்து. ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், அவர்கிட்ட சொல்கிறாரு, ஓகே நீ எப்போ உன்னுடைய தவறை விழுந்தியோ அப்போ நீ மன்னிக்கப்பட்ட, நீ வந்து பகவான் நாமத்தை சொல், தினமும் இந்த இடத்துல உட்காந்துக்க, இதே மாதிரி தினமும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே நாமத்தை சொல்லிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதாஸ் தாக்கூர் வேறு கிராமத்துக்கு போயிடுறார். ஸோ அன்று முதல் அந்த விலை மாதம் அந்த குடிசையிலே உட்காந்துட்டு தினமும் பகவானுடைய நாமத்தை சொல்லி முடிந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறான். ஸோ இதுதான் பக்தி தொண்டு. பக்தி தொண்டுங்கிறது வந்து மிக எளிமையாக நம்மளை புனிதப்படுத்தக்கூடியது, அவ்வளவு தூய்மையானது. ஏன்னா பகவானும் பக்தி தொண்டு வேறு இல்லை, கிருஷ்ணா அவருடைய பக்தி தொண்டு, அவருடைய நாமம், அவருடைய பக்தர்கள் எல்லாமே புனிதமானது, எல்லாமே சக்தி வாய்ந்தது. யார் ஒருத்தர் வந்து பக்தி தொண்டு பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க வந்து மிக மிக தூய்மையானவங்க, மிக பாக்கியமானவங்க, ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. அப்போ ஹரிதாஸ்தாக்குடைய கருணினால் அந்த விலை மாதம் வந்து மிக நல்ல பக்தராகிடுறாங்க, மிக நல்ல பக்தராகி தொடர்ந்து ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பக்தி தொண்டு செயற்கையானது இல்லை, இது வந்து இயல்பாகவே வந்து நம்முடைய மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது. யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க படிப்படியாக மனதையும் புலன்களையும் செயற்கையாக கட்டுப்படுத்த முயற்சி பண்ண வேண்டியதில்லை. மனது வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுது, புலன்களும் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுது இல்லையா, புலன்கள் வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுது, மனதும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, தன் புத்தி அதுக்குண்டான சிந்தனைகளை உண்டு பண்ணு. தென் நான் உண்மையான அகங்காரம், நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். பொய் அகங்காரம், நான் உண்மையான அகங்காரம், நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். எப்படி அம்பரீஷ மகாராஜாவும் நல்ல உதாரணமாக பார்க்கலாம். அம்பரீஷ மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்தார். ஸோ அவர் தன்னுடைய கால்களை வந்து கோவிலுக்கு நடந்து போக பயன்படுத்தினார், தன்னுடைய கண்களை வந்து கிருஷ்ணாவுடைய விக்கிரகங்களை தரிசனம் பண்ண பயன்படுத்தினார், தன்னுடைய வாயை வந்து கிருஷ்ணாவுடைய புகழ் பாடுறதுக்கும் அவருடைய மகாபிரசாதம் ஏற்றுக்கொள்வதுக்கும் பயன்படுத்தினார், இந்த காதை வந்து கிருஷ்ணாவுடைய புகழ் கேட்கறதுக்காக பயன்படுத்தினார், தன்னுடைய கைகளை வந்து கிருஷ்ணாவுடைய கோயிலை தூய்மைப்படுத்துறதுக்காக பயன்படுத்தினார், கிருஷ்ணாவுடைய கோயிலை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக. ஸோ எப்படி அவர் எல்லா புலன்களையும் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறார். சவே மன கிருஷ்ண பாதார் வந்தியோ, தன்னுடைய மனதை வந்து கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களை நினச்சிட்டே இருக்கு, கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களை தியானம் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இப்படி மன்னர் வந்து அவருக்கு சேவை பண்ண நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவர் வந்து பர்சனலாக அவரே நேராக போய் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுறார், கிருஷ்ணாவுடைய அர்ச்சா விக்கிரகத்துக்கு சேவை பண்ணுறார், ஏகாதசி விரதம் இருக்கார். ஸோ இப்படி அம்பரீஷ மகாராஜா வந்து செயற்கையான முறையில் முயற்சி பண்ணாமல் இயல்பாகவே வந்து கிருஷ்ண பக்தராக இருந்ததுனால அவர் வந்து மிக உயர்ந்த பக்தராக இருந்தார், மிக உன்னதமான நிலையில் இருந்தார். இதுதான் வந்து ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, சித்த பிரஜா, பக்தி தொண்டில் உறுதியான உள்ள நிலையில் உள்ளவருடைய ஸ்டேஜ். ஹரிதாஸ் தாக்கூர், அம்பரீஷர், ஸோ இவங்கெல்லாம் வந்து செயற்கையான முறையில் எதுவும் முயற்சி பண்ணல, அவங்க இயல்பாகவே கிருஷ்ணாவுடைய பக்தி தொழில் ஈடுபட்டதுனால இங்கே சொன்ன மாதிரி கிருஷ்ணா வந்து அவங்க எல்லா விதமான புலன்பு வாசியிலிருந்தும் விடுபட்டு இருந்தாங்க, புலன்பத்தில் அடையணுங்கிற அவங்க எண்ணமே அவங்களுக்கு கிடையாது, மிக தூய்மையான மனதோட தண்ணில் திருப்தி அடைஞ்சிருந்தாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ரொம்ப சந்தோஷம், அவர் வந்து அவருக்கு வீடு அவர் ரொம்ப எளிமையாக வாழ்கிறார், ரொம்ப எளிமையாக வாழ்ந்துருக்கார், அவருக்கு மாளிகையெல்லாம் எதுவும் கிடையாது, பட் இட் வாஸ் சோ சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அம்பரீஷ மகாராஜுக்கு எல்லாமே இருக்குது,
பட் அது ஒரு சந்தோஷம் கொடுக்கல. அவருக்கு வந்து கிருஷ்ணாவுடைய சேவை தான் சந்தோஷம் கொடுத்தது. அது வந்து பேரளவு தான். அந்த ராஜ்ய வாழ்க்கை வந்து அம்பரீஷ் மகாராஜா வந்து ஒரு ஒரு டியூட்டி, ஒரு தன்னுடைய ஒரு சத்திரியன் முறையில் அந்த கடமையை செய்தார். ஆனால் ஒரு முன்னுதாரணமான ஒரு பக்தராக, ஒரு சத்திரியனாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், நான் ஒரு அவர் ராஜாவாக இருந்தாலும் ஒரு பிரஜைகளை வழி நடத்தினார் கிருஷ்ணகுணரில். ஸோ அம்பரீஷ் மகாராஜா ஒரு தூய பக்தராக இருந்தனால அவருடைய பிரஜைகள் எல்லாமே வந்து கிருஷ்ணகுணர் பயிற்சி பண்ணாங்க. ஏன் பிரஜைகளை பற்றி சொல்ல என்ன இருக்குது, விலங்குகள்லாம் கூட கிருஷ்ணகுணர் பயிற்சி பண்ணிச்சு அம்பரீஷ் மகாராஜோட பீரியடில். பாலைவனத்தில் கூட மழை பெய்யும் அந்தளவுக்கு அவர் வந்து மிக தூய்மையான வைஷ்ணவராக இருந்தார். அவருடைய மனது, அவருடைய புலன்கள் எல்லாமே தூய்மையானதுனால அவர் வந்து ரொம்ப சிறந்த பக்தராக இன்றும் பேசப்பட்டுருக்கேன். அதனால் புருஷோத்தமிய முழுமக்கள் கூறினார், எப்போது ஒருவன் தனது மனக்கற்பனை எழும் புலனுவீழ்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் திறந்து, பௌதிக ஆசைகளே இருக்கக்கூடாது, பௌதிய அந்யாபிலாசிதா சூன்யம் இல்லையா. ரூபகோசாமி சொல்கிறார், உத்தமமான பக்தி என்னது, யார் உன்னதமான பக்தர், அந்யாபிலாசிதா சூன்யம் ஞான கர்ம அனாவிரதம், எதுக்குமே எந்த விதமான பௌதிக தேவைக்கு ஆசைப்படக்கூடாது. அந்யாபிலாசிதா ஞான கர்மா, ஞானம் கர்மம், எனக்கு இந்த இது பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், எனக்கு இந்த பக்தி சேவை பண்ணால் எனக்கு இது கிடைக்கும்னு எதிர்பார்க்காம, பலன் எது பலன் நோக்கு செயல் ஈடுபடாமல் எந்த விதமான கலப்படமெல்லாம் பக்தி செய்யணும். அந்யாபிலாஸ் ஞான கர்மான அனுகூலேன கிருஷ்ணான்னு சீலனம், கிருஷ்ணருக்கு சாதகமாக இந்த மாதிரி பக்தி தோண்டி செய்கிறது வந்து உத்தமமான பக்தி, அவர் தான் உத்தமமான பக்தர். ஸோ இப்படி கிருஷ்ணர் வந்து இங்கே ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக சொன்னார், ஒரு உத்தமமான பக்தர் யார், யாருடைய மனது வந்து தெளிந்த நீரோடைய போல் இருக்கும், யாருடைய மனதில் வந்து எந்த ஒரு சஞ்சலம் இல்லையோ, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிக தெளிந்த மனதோடு பக்தி தொண்டு செய்கிறாரோ அவர் தான் வந்து தன்னில் திருப்தி விட்டுற ஒரு உன்னதமான நிலை இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அப்போது இது ரொம்ப கஷ்டமாச்சே, எப்படி மனதை நிறுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ விஸ்வாமித்திரர், சௌபரி முனிவர் போன்ற பெரிய பெரிய முனிவர்களே விழுந்துட்டாங்க. இங்கே ஹரிதாஸ்தாக்கள் உதாரணம் பார்த்தோம், அம்பரீஷ் அவங்க மிகப்பெரிய பக்தர்கள், என்ன மாதிரி ஒரு சாதாரண உயிர் வாழி, கட்டுண்ட ஆத்மா பத்தப்பட்ட நிலையில் வாழ்ந்துட்டுருக்கேன், அப்படி இருக்கும்போது நாம் எப்படி வந்து கிருஷ்ண உணர்வில் இந்த உன்னதமான நிலை அடைகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம், சந்தேகம் வரும் இல்லையா. நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லும்போது, பகவத்கீதா பாகவதெல்லாம் படிக்கும்போது உபன்யாசம் பண்ணும்போது இந்த கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பாகவத்தில் சொல்கிறவங்கள உன்னதமான பக்தர்கள், நம்ம அந்த மாதிரி கிடையாது, நம்ம சாதாரண நிலையில் இருக்கோம், அப்போ என்ன பண்ணுறது. இதே கேள்வி வந்து 6வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்குறார். அர்ஜுனன் கேட்குறாரு, கிருஷ்ணா சஞ்சலம்கி மன கிருஷ்ணா, சஞ்சலம்கி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்திடம் தஷ்யாகம் நிகிரகம் பண்ணி வாயுரேவ துஷ்கிருதம். கிருஷ்ணா என் மனது வந்து ஒரு நிலைப்படும் சஞ்சலப்பட்டுட்டே இருக்கு, ஸ்டடியாக இருக்க மாட்டேங்குது, மனது வந்து சஞ்சலமாயிட்டே இருக்குது. காற்றையோட வேகமாக போகுதுங்க, காற்று எவ்வளோ வேகமாக போகுதுன்னு மெஷர் பண்ண முடியும், அழுக்க முடியாது. இப்போ காற்றையோட வேகமாக போகுதே, எப்படி நான் கட்டுப்படுத்துறது என் மனதை, அர்ஜுனன் கேட்குறேன். எப்போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா அப்போது வந்து ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, செல்ஃபோன் டிவி கிடையாது, கேபிள் கிடையாது, அப்புறம் நிறைய சினிமா ட்ராமா எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் அர்ஜுனா வந்து என்ன சொல்கிறாரு, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி என்ன பண்ணுறது, முடியலையே முடியலங்கிற அர்ஜுன். தென் கிருஷ்ணா சொல்கிறாரு, கரெக்ட் அர்ஜுனா, நீ சொல்கிறது சரிதான், அசம்சயம் சந்தேகம் இல்லை மகாபாகோ, பலம் பொருந்திய பிள்ளைங்களுடைய அர்ஜுனா, அசம்சயம் மகாபாகோ மனு துர்நிகிரகம் சலம். அர்ஜுனன் கிருஷ்ணா சொல்கிறார், அர்ஜுனா சந்தேகமே இல்லை, பலம் பொருந்திய பிள்ளைங்களுடைய அர்ஜுனா சந்தேகமே இல்லை, மனது ரொம்ப சஞ்சலமானது தான், ஆனால் நீ முடியாதுன்ற, நான் முடியுன்றேன், கிருஷ்ணா முடிவுன்றார். எப்படி முடிவுன்றாரு, அசம்சயம் மகாபாகு மனு துர்நிகிரகம் செலம் அப்பியாசேனது கௌந்தேயா, ஓ குந்தியின் மகனே, தொடர்ந்து பயிற்சி செய்வதாலும் வைராகியன சக்கரக்கியது, வைராகியத்தினாலும் தொடர்ந்து பயிற்சி செய்யணும், வைராகியம் எந்த மாதிரி வைராகியம், என் மனதை நான் வந்து கட்டுப்படுத்துவேன், அதுலேருந்து ஒரு நிமிஷம் கூட மனதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏய் மனதே நீ இது பண்ணக்கூடாது, இது கிருஷ்ண பக்திக்கு சாதகம் இல்லை, இது ஆன்மீக வாழ்க்கை சாதகம் இல்லை, இது பண்ணால் நீ வந்து விழுந்துடுவேன் அப்படின்னு மனதுக்கு ட்ரெயின் பண்ணும். வைராக்கியம், வைராக்கியம் நம்ம ஆச்சாரியருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம், நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியெல்லாம் எந்த மாதிரி வைராக்கியமாக வந்திருக்காங்க. பக்தி சித்தாந்த மகாராஜ் வந்து, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒரு 5 வயசு குழந்தையாக இருந்தேன், 5-6 வயசு குழந்தை. அப்போது அவருடைய அப்பா பக்தி உணவு தாக்கூர் வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன், மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஜெகநாதுக்கு, ஜெகநாதுக்கு அவங்க வீட்டில் ஜெகநாத் இருக்காங்க, ஜெகநாதுக்கு போ ஆஃபர் பண்ணுறதுக்காக படிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஸோ என்ன பண்ணுறது, சின்ன பையன் தானே, 5-6 வயசு இருக்கும், தெரியாமல் ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டேன். அப்புறம் அப்பா கூப்பிட்டு சொல்கிறாரு, பக்தி வினோத் தாக்கூர், அப்புறம் அவர் பேர் விமல் பிரசாத், பக்தி சித்தாந்த சாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய குழந்தை பேர் வந்து விமல் பிரசாத், அவர் சின்ன வயசில் அந்த பேர். அப்போது பையனை கூப்பிட்டார், விமல் பிரசாத் இங்கே வா,
நீ வந்து இப்படி பண்ணலாமா, அந்த மாம்பழம் வந்து ஜெகநாதுக்கு வச்சுருந்தது இல்லையா, அவருக்கு போகா படைக்காமல் நம்ம சாப்பிட்லாமா, அது தப்பு இல்லையா, அது எப்படி நீ செய்யலாம் அப்படின்னு பக்தி வினோத் தாக்கூர் வந்து விமல் பிரசாத்தை பக்தி சித்தாந்த மகாராஷ்டிரம் கேட்டார். அன்றைக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சு, பெரிய வருத்தம் ஆகிடுச்சு. ஐயோ, நான் எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணிட்டேன், எவ்வளோ பெரிய அபராதம் பண்ணிட்டேன், பகவானுக்கு வச்சுருந்த மாம்பழத்தை நான் சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறார். தான் பெரிய அபராதம் செய்ததான்னு நினச்சி வருத்தப்படுறார். அன்று முடிவு பண்ணுறார் அவர், இனிமேல் என் வாழ்க்கையில் மாம்பழமே தொடமாட்டேன், மாம்பழமே சாப்பிட மாட்டேன். அப்போது இது எப்போ அஞ்சு ஆறு வயசில் அவர் முடிவு எடுத்தது, எவ்வளோ வைராக்கி பாருங்கள், அஞ்சு ஆறு வயசில் முடிவு எடுத்தது. ஏன்னா ஒரு நாள் அவர் சீடர்கள் வந்து யாராவது மாம்பழம் கொடுத்தாங்கன்னா அவர்கிட்ட வந்து யாராவது அவருக்கு மாம்பழம் ஆஃபர் பண்ண வந்தால் கொடுக்க வந்தால் சொல்வார், நான் ஒரு அபராதி, நான் மாம்பழம் சாப்பிட தகுதியற்றவன், ஏன்னா ஜெகநாதுக்கு வச்சு இந்த மாம்பழத்தை நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். ஸோ அதுதான் ஆச்சு வைராக்கியம், அந்த மாதிரி வைராக்கியம். நம்ம வைராக்கியம் எப்படி, ஸ்மசான வைராக்கியமா, ஸ்மசான வைராக்கியம்னு தெரியுமா, அது வந்து நிறைய பேர் இறந்து போயிருப்பான், அவங்க ஸ்மசான சுடுகாட்டுக்கு போவான், சுடுகாட்டில் போய் தத்துவம் பேசுவாங்க. என்னங்க வாழ்க்கை, நமக்கெல்லாம் கூட இப்படி தான் ஒரு நாள், நம்மளும் ஒரு நாள் இறந்து தான் போக போகிறோம், எதுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு என்னவோ என்னவோ பண்ணிவிட்டு தத்துவம் பேசுவாங்க, அவ்வளோதாங்க வாழ்க்கை. வீட்டுக்கு வந்து திரும்பவும் எல்லா பாவகாரியமும் செய்வாங்க. இதுதான் ஸ்மசான வைராக்கியம். அந்த மாதிரி வைராக்கியம் இருக்கக்கூடாது நமக்கு. எந்த மாதிரி வைராக்கியம் இருக்கணும், வைஷ்ணவ ஆச்சாரிய வழியை பின்பற்றணும். ஓ, இதெல்லாம் நமக்கு கிருஷ்ண பக்திக்கு சாதகம் இல்லை, அப்போ இது பண்ணக்கூடாது அப்படின்னு வைராக்கியம். தென் கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, எப்படி தொடர்ந்து பகவான் நாமத்தை உச்சரிக்கணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த உற்சாகம் வேணும் இல்லையா, தொடர்ந்து பகவான் நாமத்தை உச்சரிக்கணும். நமக்கு வைராகி வேணும்னா அது வந்து கிருஷ்ண பக்தருடைய சங்கத்தில் இருக்குது, வைஷ்ணவ சங்கம், வைஷ்ணவ அசோசியேஷன், பக்தருடைய சங்கத்தில் இருந்தால் நமக்கு உற்சாகம் வரும். ஏன்னா பக்தர்கிட்ட வைராகியம் இருக்கும், அதை பார்க்கும்போது நமக்கு வைராகியம் வரும். ஆச்சாரியிட்ட வைராகியம் இருக்குது, அதை பற்றி கேட்கும்போது நமக்கு வைராகியம் வளர ஆரம்பிக்கும். பக்தருடைய வைராகியத்தை பார்க்கும்போதும் ஆச்சாரியுடைய வைராகியத்தை கேட்கும்போதும் பக்தருடைய சங்கத்திலேருந்து நாமம் ஜபிக்கும் போதும் நமக்கு வைராகியம் உறுதியாக, ஓ நம்மளும் இப்படி இருக்கணும், பாருங்கள் அவங்களாம் பண்ணுறாங்க, நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு உற்சாகம், அந்த உற்சாகம் எந்தூசியாசம் வந்து பக்தர்கள் கூட இருக்கும்போது தான் வரும். ஸோ அதனால் எந்த அளவுக்கு நம்ம வைஷ்ணவருடைய சங்கத்தை பயன்படுத்திக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம பக்தி தொழில முன்னேற்ற அடைவோம். அந்த முறையினால், இந்த ஒரு முறையினால தான் வந்து நம்மளால் நம்முடைய மனதை பிள்ளைங்களையும் கிருஷ்ணாவுடைய சேவையில் தொடர்ந்து ஈடுபடுத்த முடியும். ஐ நந்த தனுஜா கிங்கராம் பதிதாம்பா விஷமே பவாம்புஜோ கிருப்பையா பாத பங்கஜோ சிதஸ்தோடி சத்ருஷம் விசிந்தையா, கிருஷ்ணா சொல்கிறார், சைத்திரமா பாடுறார், ஐ நந்த தனுஜா கிங்கராம் பதிதாம்பா விஷமே பவாம்புஜோ, பகவானே என்னை உங்கள் தாமரை பாதில் ஒரு தூசியாக வச்சுக்கோங்க, நான் ரொம்ப துர்பாகியசாலி. ஓ நந்தமாராஜன் புதல்வனே கிருஷ்ணா, என்னை வந்து உங்கள் தாமரை பால் ஒரு தூசியாக இருக்க இடம் கொடுங்க எனக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். ஸோ எப்படி நம்ம தினமும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். பகவான் என்ன பிரார்த்தனை பண்ணணும், இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது என்னுடைய மனது இல்லையா, மனதில் வந்து பௌதிக ஆசைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு, உடனுகழ்ச்சிக்கான எண்ணங்கள் வருது. நிறைய பேர் பக்தர்கள் சந்தேகம் கேட்பாங்க, பிரபு நான் ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது எனக்கு இப்போ புலன்பம் பண்ணுற எண்ணம் வந்துகிட்டே இருக்கேன்னு. அது என்னென்னா நிறைய ஸ்டோர் ஆகிருக்கு நம்ம மைண்டில், நம்ம மனதில் வந்து இவ்வளோ நாள் புலன்பு பண்ணிகிட்டே இருந்தது இல்லையா, அதெல்லாம் அந்த வாசனையெல்லாம் வரும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால் நம்ம எவ்வளோக்குள்ள கூடுதலாக நம்ம நாம ஜபிக்கிறோமோ அந்த எண்ணங்கள்லாம் அப்படியே படிப்படியாக போவார், படிப்படியாக போகும். ஏன்னா இவ்வளோ நாள் அதில் ஊறிடுச்சு, குலோப் ஜாமுன் வந்து ஜீராவில் ஊறுற மாதிரி மனது வந்து புலன்பு விஷயங்களில் நல்லா ஊறிடுச்சு, அதை பிடிச்சி வழியை எடுத்துகிட்டு வரணும் பௌதியத்திலேருந்து கிருஷ்ணாண்ட கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன வழி, ஒரே ஒரு வழி தான், வைஷ்ணவருடைய சங்கத்திலேருந்து ரொம்ப சிரத்தையோடு தொடர்ந்து விடாமுயற்சியோட பக்தி தொண்டு பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து நம்ம புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்த முடியும். இப்போ இங்கே கிருஷ்ணா சொன்ன மாதிரி யாருடைய மனது புலன்களும் கட்டுப்படுதோ அவங்க தான் வந்து உன்னதமான நிலையில் நிலைப்பட்டுருக்காங்க, அவங்க தான் உண்மையான பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ நாளைக்கு வந்து மீதி அடுத்தது கிருஷ்ணா.